பேக் மூவ்ஸ்ல பெருசு ஜெயிண்ட் வெரைட்டி பெரிய ஃபைட்டருக்காக தனி கிளப்பே நடக்குது. நம்ம சேனல்ல ஃபிஷ் அக்வாரியம் பத்தி பார்க்க போறோம். என்னன்னா கோல்டன் அக்வாரியம் தான் வந்திருக்கோம். இந்த அக்வாரியம் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உடுமலை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தலி ரோடு போற ரூட்ல குட்டை திடலுக்கு ஆப்போசிட்ல வர ரூட்ல வந்திருக்கு. இந்த கடையோட அட்ரஸ் எல்லாத்தையுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த கடையை பத்தி பார்க்கலாம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸான ஃபிஷஸ் எல்லாம் இருக்கு. இந்த கடையிலேயே வந்து டேங்க்லேருந்து எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. இது என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அண்ணா உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் அப்துல் ரஷீத். நீங்கள் இந்த கடை எவ்வளோ நாளாக வச்சுட்டு இருக்கீங்க? பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் எம்ஆர் காம்ப்ளெக்ஸ்க்கு முன்னாடி. சரி. ஏறக்குறைய ஒரு 13 வருடம் அங்கே நாங்கள் வச்சுருந்தோம், கோல்டன் அக்வாரியம்ங்கிற பேரில். ஓகே. இங்கே இப்போ வக்கீல் நாகராஜன் வீதியில் வந்து ஏறக்குறைய இப்போ 3.5 வருஷமாக இங்கே அந்த கடை செயல்பட்டு இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஃபிஷ் ஃபுட்டுகள் மார்க்கெட்டில் கிடைக்குது. அதில் வந்து ஃபிஷ் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஃபுட்டு, விலை குறைவான ஃபுட்டுகள் இருக்குது, விலை அதிகமான ஃபுட்டுகள் இருக்குது. இதில் இந்த விலை குறைவாக இருக்கக்கூடிய ஃபுட்டுகளை வந்து போடும்பொழுது மீனுடைய கலர் லாஸ் ஆகும், கொஞ்சம் கலர் கம்மியாகும், அதே மாதிரி குரோத் வந்து கம்மியாகும், தண்ணி வந்து சீக்கிரமாக அழுக்காயிடும். அதை நீங்கள் கவனத்தில் எடுத்து கொஞ்சம் குவாலிட்டியான இருக்கக்கூடிய நல்ல ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வாங்கி போடுங்க. மீனுக்கு ஆரோக்கியமாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். கலங்காத மீன்களை, அதை கலங்காத ஃபுட்டுகளை வந்து போட்டிங்கன்னா மீன்கள் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். தண்ணி கலங்கிடுச்சுன்னா ஆக்சிஜன் லாஸ் ஆகிடும், பிஹெச் வேல்யூ மாறிடும். அதனால் வந்து உங்களுக்கு மீன் இறப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நல்ல ஃபுட்டுகளை வாங்கி மீனுக்கு வந்து தண்ணி எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வந்து சேஞ்ச் பண்ணலாங்கண்ணா? மீனை பொறுத்தவரை ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் நல்லா போட்டுட்டு கரெக்டாக பிஹெச் வேல்யூன்னு சொல்லுவாங்க, தண்ணியினுடைய தரம் கரெக்டாக இருந்ததுன்னா 3 வரைக்கும் நல்லா உங்களுக்கு தண்ணி மாற்றாமல் வைக்க முடியும். ஃபுட்டு அளவாக கொடுத்துக்கிட்டு ஃபுட்டினுடைய வேஸ்டேஜ் வந்து இல்லாமல் தண்ணி தெளிவாக இருந்தால் 3 வைக்கலாம். இதுக்கு இடையில ஏதாவது நோய்கள் ஏதாவது வந்துருச்சுன்னா நீங்கள் தண்ணி வந்து மாற்ற வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். குறைஞ்சபட்சம் ஒரு 3 தண்ணி மாற்றாமல் பராமரிக்க முடியும். இப்போ ஃபிஷ் வாங்க வந்தால் உங்கள் கடையிலேயே வந்து ஃபிஷ்ஷுக்கான எல்லா, ஆமாம், எங்களுடைய கடையிலேயே வந்து ஃபிஷ்ஷுக்கான எல்லா வகையான பொருட்களும் இங்கே கிடைக்கும். இல்லாத பொருள் கூட நாங்கள் தருவிச்சு கொடுத்துட்றோம். எல்லா பொருட்களையுமே நம்ம வச்சுருக்கோம், கையில் வச்சுருக்கோம். இங்கே உடுமலையில் பேட்டையில் வந்து நாங்கள் வந்து புது கண்ணாடிகள் மூலம், மீன் தொட்டிகளை பொறுத்த வரைக்கும் பழைய கண்ணாடிகள் மூலம் தான் செய்வாங்க. நாங்கள் ஃப்ரெஷ் கிளாஸ் மூலமாக, அதே மாதிரி இம்போர்ட்டட் பேஸ்ட்டு, நல்ல குவாலிட்டியான பேஸ்ட்டுகளோட கேரண்டியோட டேங்குகள் செய்து தரோம். அதையும் கவனத்தில் எடுத்துக்கலாம். எங்களோட இப்போது வக்கீல் நாகராஜன் வீதி 10 வக்கீல் நாகராஜன் வீதி அம்மன் ஃபைனான்ஸுக்கு முன்னாடி இப்போ வந்து செயல்பட்டு இருக்குது. உங்களுக்கு உங்கள் மீன் சம்பந்தமான, வளர்ப்பு சம்பந்தமான ஆலோசனைகள் வேண்டும் என்றாலும் எங்களிடம் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். கோல்ட் ஃபிஷ் வெரைட்டி, இதில் வந்து ராஸ் கோல்டு இருக்குது, கோல்டு இருக்குது. இது வந்து ஒரு பேக் 20 60 வரைக்கும் இருக்கும் சைஸ் போட்டு. அது கப்பீஸ் இது வந்து 30-40 வெரைட்டிக்காக ஆஸ்கர் ஃபிஷ்ஷு, இது தனியாக தான் வைக்கணும், அந்த கோல்ட் ஃபிஷ் வெரைட்டிஸ் கூட வைக்கக்கூடாது. இது கோல்ட் ஃபிஷ்லேயே கொஞ்சம் பெரிய சைஸு, ரேட் சொல்லணும், ஏன்னா ஒவ்வொரு டைப்புக்கு அந்த மாதிரி ரேட் சொல்லணும். டோட்டலாகவே கோல்ட் ஃபிஷ் வெரைட்டி வந்து மாலிஸு மற்ற வெரைட்டிஸ் கூட வைக்கக்கூடாது. கோல்ட் ஃபேமிலின்னு இருக்குது, பிளாக் மூஸு, கேலிகோ குக்கிங் கோல்டு, ஒராண்டா கோல்டு, ஷார்க் வெரைட்டி, ஷார்க்கில் ஒரு 4-5 வெரைட்டி இருக்குது. அது அப்புறம் கொய்கார்ப்பு இதெல்லாம் மிஸ் பண்ணிக்கலாமே தவிர மாலிஸ் ஸ்வாட்டைலு ரெட் ஃப்ளாட்டி அந்த வெரைட்டி கூட மிஸ் பண்ணக்கூடாது. சில பேர் கொய்கார்ப்பு, அதில் பெரிய பீஸ் ஒன்று வருது இல்லையா, அது வந்து கோல்ட் ஃபிஷ்ஷு. கோல்ட் ஃபிஷ்ஷில் வந்து மாஸ்டர் பீஸு. கோல்ட் ஃபிஷ் வந்து ஏறக்குறைய வந்து 15 வரைக்கும், அதாவது 1.5 வரைக்கும் வளர்ந்தது ரெக்கார்டு சைஸு. இது வந்து ஒரு 8 சைஸ் இருக்குது இந்த கோல்டு, சரிங்களா? இது வந்து ஒருத்தரோட கஸ்டமர் வீட்டில் வளர்த்துனது, சின்னதாக ஒரு 20 பீஸை கொண்டு போய் வளர்த்து இவ்வளோ பீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஷார்க் ஃபிஷ்ஷு அப்படிங்குவாங்க. இது வந்து கேட்ஃபிஷ் ஃபேமிலி சேர்ந்தது. பார்க்குறதுக்கு அந்த ஷார்க் மாதிரியே இருக்கிறதுனால இதை ஷார்க், பிளாக் ஷார்க்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 ஸ்டார்ட் ஆகுது. அதோடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி சீக்கிரம் வளரக்கூடியது. ஏரேஷன் இல்லாமல் இல்லாமல் இருந்தாலும் உயிரோடு இருக்கும். ஏர் பம்பு எதுவும் வைக்க வேண்டியது இல்லை. அப்படி வச்சாலும்
நமக்கு இல்லாமல் இருந்தால் ஒரு நாள் கரண்ட் இல்லை அப்படின்னா கூட இது உயிரோடு இருக்கக்கூடிய மீன், சீக்கிரமாக வளரக்கூடிய மீன். இந்த ஷார்க்கை பொறுத்த வரைக்கும் காமனாக வந்து மூணு டைப் ஆஃப் மீன்களை மூணாக பிரிக்கணும். ஒன்று வந்து என்னென்னா சாதுவான வெரைட்டிஸ், சாஃப்ட் வெரைட்டிஸ். ரெண்டாவது வந்து செமி ஃபைட்டிங் விதமான மீன்கள். மூணாவது வந்து ஃபைட்டிங் வெரைட்டி. இந்த சாஃப்ட் வெரைட்டி கூட, அதாவது சண்டைப்படாத மீன்கள் கூடையும் செமி ஃபைட்டிங் அந்த ரெண்டு வகை கூடையும் ஷார்க்கை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில வகை ஹார்டான ஃபிஷ்ஷுங்க, ஆஸ்கர் மாதிரி இருக்கக்கூடிய சில மீன்கள் கூடையும், அரவணா மாதிரி இருக்கக்கூடிய சில மீன்கள் கூடையும், ஹார்ட் வெரைட்டிஸ் கூட பெரிய மீன்களாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஷார்க்கில் வந்து பெரிய சைஸு, கொஞ்சம் அதுக்கு அடுத்த சைஸு, அது சைஸ் வாரியாக நாங்கள் அதை வந்து விற்பனை செய்வோம். இதெல்லாம் கோல்ட் ஃபிஷ்ஷு, கோல்ட் ஃபிஷ்ஷு பிளாக் மூவ்ஸ்னு சொல்லக்கூடிய வெரைட்டிஸ் வந்து. பிளாக் மூவ்ஸும் கோல்டுக்கு வந்து கம்பல்சரி வந்து ஏரியேஷன் இருக்கணும். ஏர் இல்லைன்னா கோல்ட் ஃபிஷ்ஷு பிளாக் மூவ்ஸ் வந்து இறந்துடும். அதே மாதிரி தண்ணியுடைய பிஹெச் வேல்யூ, தண்ணியுடைய அந்த குவாலிட்டி வந்து எப்போவுமே நல்லா வச்சுக்கணும். அப்போ தான் வந்து கோல்ட் ஃபிஷ்ஷும் இந்த மாதிரி கோல்ட் ஃபிஷ் கூட சேரக்கூடிய மீன்கள் வந்து நல்லா இருக்கும். கோல்ட் ஃபிஷ்லாம் இறக்குறைய வந்து இப்போதைக்கு ஒரு 50 வெரைட்டிக்கு மேலே கண்டுபிடிச்சிருக்காங்க. மிக்சடு ப்ரீடாக ஒவ்வொரு ப்ரீட் கூட ஃபிக்ஸ் பண்ணி இதில் பிளாக் மூஸு, கோல்டு, கேலிக்கோ ரூக்கின், ஒராண்டா கோல்டு, லைன் ஹெட் கோல்டு, பிளாக் மூஸ் லைன் ஹெட்டடு இப்படின்னு சொல்லி பல வெரைட்டிஸ் இருக்குது. நார்மலாக அவைலபிள் இருக்கிறது வந்து ஒராண்டா கோல்டு, ரூக்கின் கோல்டு இந்த மாதிரி இருக்கிறது வந்து ரெகுலராக கிடைக்கும். சில வெரைட்டிஸ் வந்து கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும். ரேட்டு நார்மல் கோல்ட் ஃபிஷ்ஷு வந்து உங்களுக்கு வந்து ஏறக்குறைய 10 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது பீஸு. 10 ரூபாயிலிருந்து உங்களுக்கு வந்து 600 ரூபாய் 800 ரூபாய் வரைக்கும் இருக்குது. சைஸை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இருக்கும். இந்த கோல்ட் ஃபிஷ்ஷுலேயே வெரைட்டி ஃபிஷஸ் ரூக்கின் கோல்டு, ஒராண்டா கோல்டு இந்த மாதிரி இருக்கிற கோல்டுகள் வந்து கொஞ்சம் அதிகமான காசுகளில் வரும். அது சைஸுக்கு தகுந்த மாதிரி 100 ரூபாயிலிருந்து கிரீன் ஜீப்ரா, ஆரஞ்சு கலர் ஜீப்ரா நியூலி இப்போ இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. நார்மலாக வந்து பிளாக் ஜீப்ரா வரும், அல்பினோ ஜீப்ரா வரும். இப்போ வந்து இந்த கலரிங் பண்ணக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தினால இப்போ நிறைய வெரைட்டிஸ் கலரிங்கில் வருது. பிங்க் கலரில் வருது, ரெட் வருது, ஃப்ளோரசன் எல்லோ வருது, க்ரீன் கலர் வருது, ப்ளூ வருது, ஃப்ளோரசன் ப்ளூ வருது. இந்த மாதிரி நிறைய கலர்களில் ஜீப்ராக்களை வந்து இப்போ உருவாக்கிட்டு இருக்காங்க. அது மார்க்கெட்டுக்கு இப்போ வந்து ஒரு 40 ரூபாயிலிருந்து வர தொடங்கி இருக்குது. வரக்கூடிய காலங்களில் இனி விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயே வந்து நியான் டெட்ரா, நியான் டெட்ரான்னு ஒரு வகை நம்ம அதிலேயே விட்டுருக்கோம். அந்த நியான் டெட்ராவில் வந்து என்னென்னா நடுவில் வந்து ஒரு நியான் கலர் ப்ளூ வந்து வரும். இது வந்து ஒரு ராயல் வெரைட்டி, பிளான்டட் டேங்க்குக்கு ரொம்ப சூட்டபிளான ஃபிஷ்ஷு. ரொம்ப குறைவான வெளிச்சத்தில் கூட அது மிளரும் அந்த வகையான மீன். இந்த மீன்களும் எங்ககிட்ட கிடைக்கும். இது வந்து மாஃப் வெரைட்டிஸ், ப்ளூ மாஃப், அராட்டஸ் அப்படி, அதேமாதிரி ஒயிட் மாஃப். இது வந்து சிச்செல்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேமிலியை சேர்ந்தது. இந்த வெரைட்டிகளும் நம்ம கடைகளில் விற்றுட்டுருக்குறோம். இது வந்து கொஞ்சம் ரஃப் வெரைட்டியை சேர்ந்தது, அதாவது செமி ஃபைட்டிங் கூட சில டைம் மிக்ஸ் ஆகும். நார்மலாக கொஞ்சம் கடிக்கக்கூடிய மீன், கோல்ட் ஃபிஷ் மாதிரி இருக்கக்கூடிய சாஃப்ட் வெரைட்டி கூட இதை வந்து மிங்கிள் பண்ணக்கூடாது. இது கம்பீஸ்ன்னு சொல்லுவாங்க, கம்பூசியா. இது வந்து பல வெரைட்டிஸ் வருது, நிறையா ப்ரீடுகள் இப்போ உருவாக்கியிருக்காங்க. இதில் நார்மலாக இது டெல்டா கப்பின்னு சொல்லக்கூடிய வெரைட்டியை சேர்ந்தது. இதில் வந்து எலிஃபெண்டர், பிக்கர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல வகைகள் நிறைய வெரைட்டிஸ் கப்பீஸில் இருக்குது. கப்பீஸ் பிரியர்கள்னு நிறையா பேர் இருக்காங்க. இது குட்டிக்கு போடக்கூடிய இனம், நேராக டைரெக்டாக குட்டி போட்டு இனப்பெருக்கக்கூடிய இனம். ரொம்ப விரும்பி வளர்க்க மக்களால் வளர்க்கப்படக்கூடியது. இந்த மாதிரி ஃபிஷ்ஷுகளை தனியாக வளர்த்தும் பொழுது அதனுடைய ஃபின்னு அந்த டைல் இருக்கு வந்து நல்லா பெருசாக வளரக்கூடிய ரகத்தை சேர்ந்தது. இது வந்து ஏஞ்சல் ஃபிஷ்ஷு. ஏஞ்சல் ஃபிஷ்ஷில் வந்து பிளாக்கு, ஒயிட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இது வரும். இது எல்லாமே இப்போ புதுசாக இன்வைட் வந்து க்ரீன் கலரு, அதே மாதிரி எல்லோ கலர் ஃபிஷஸ் வந்து இப்போ இன்வைட் பண்ணியிருக்காங்க. இப்போ தாய்வானில் இருக்குது, இந்தியாவில் கொஞ்சம் இம்போர்ட் பண்ணி நம்ம விற்றுட்டுருக்குறோம். இருந்தாலும் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால பிளாக்கு, ஒயிட்டு, சில்வர் கலரு, அதே மாதிரி பேல் டைமண்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் வந்து நம்ம இப்போது விற்றுட்டுருக்குறோம். இது வந்து கப்பீஸ்லேயே வந்து கம்பூசியான்னு சொல்லக்கூடியதில் ஃபீமேல் ஃபிஷ்ஷு. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது மேல், இது வந்து பெண் மீன்.
இது வந்து டைரெக்டாக குட்டி போடக்கூடிய இனம், அதை தனியாக நாங்கள் வச்சுருக்குறோம். இது வந்து அலிகேட்டர் கேருங்கக்கூடிய வெரைட்டி, இது அமேசான் ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ் வந்து கொஞ்சம் ரஃபான ஃபிஷ்ஷு, முதலை மாதிரி இருக்கும், வாய் அதனுடைய ஷேப்பெல்லாம் முதலை மாதிரி இருக்கும். இது ஏறக்குறைய வந்து ஒரு 8 அடி 10 அடி வரைக்கும் வளரக்கூடியது, பெரிய நீர்நிலைகளில் விடும்பொழுது. இப்போ எதுவும் ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷாக வந்து இதுவும் வருது, பெரிய டேங்குகளில் இதை வளர்த்தலாம். இதனுடைய ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஃபிஷ்ஷு, உயிரோட மீன், இறந்த மீன்கள் இது வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடும். ஜெயின் குராமின்னு சொல்லக்கூடிய கௌரவ ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க, குராமி ஃபேமிலியை சேர்ந்தது. இதில் அல்பினோ வெரைட்டி, இதில் அல்பினோ பிளாக் ஐ, ரெட் ஐ, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் வந்து பிளாக் வருது, நார்மல் ஜெயின்ட் கௌரா வருது, குராமின்னு சொல்லக்கூடிய இந்த வெரைட்டி. இது வந்து பெருசாக வளரக்கூடியது. இப்போ நீங்கள் பார்க்குற ஃபிஷ் வந்து ஏறக்குறைய 1.5 அடி நீளம் இருக்கிறது. இது வந்து இன்னியும் கூட வளரும், இன்னும் 2 அடி வளர்க்கும் வளரக்கூடியது. இதோடய ஆயுட்காலம் 35 வருடங்கிறத மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப அதிகமான வளரக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ் வந்து டெவில் ஃபிஷ்ஷுங்க வாங்க. இது வந்து ஒரு சிச்சல் ஃபேமிலியை சேர்ந்தது. இந்த வெரைட்டிஸ் வந்து ரொம்ப பெருசாக வளரக்கூடியது. இது வந்து ஃப்ளவரான் மாதிரி ஹம்ப் வரும் இந்த மீனுக்கு. முன்னாடி வந்து மண்டை வந்து ஹம்ப்புன்னு சொல்லக்கூடிய அந்த தூக்கி வரும் அந்த வகை மீன். ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறது. இது வந்து ரஃப் வெரைட்டியை சேர்ந்தது, மிடாஸ் சிச்சில்டுன்னு கூட சொல்லுவாங்க இதை, அந்த வகையை சேர்ந்தது. இது வந்து ஆஸ்கர் ஃபிஷ்ஷு. ஆஸ்கரில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் வந்து இப்போ இருக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து ரெட் ஆஸ்கர், பிளாக்கில் டைகர் ஆஸ்கரில் ரெட்டு, மேலே பார்த்தீங்கன்னா மார்க்கிங் நல்லா ரெட்டாக வரும். இந்த ஒரு வெரைட்டி. அதுக்கு பின்னாடி இருக்கிறது அல்பினோவில் வந்து ஃப்ளேம் ஆஸ்கர், பின்னாடி வந்து நெருப்பு பற்ற வச்ச மாதிரி, ஒரு நெருப்பு பிடிச்ச மாதிரியான ஒரு அந்த எஃபெக்ட் வர்றதுனால அது ஃப்ளேம் ஆஸ்கருங்கிறாங்க. இது வந்து பெருசாக ஏறக்குறைய இதுவும் வந்து 2 அடி அளவுக்கு வளரக்கூடிய மீன். இது வந்து அதுலேயே அல்பினோ, அல்பினோவில் ரெட் ஆஸ்கரு, ரெட் டிப்டின்ட் வந்து நல்லா திக்காக வரக்கூடிய ஆஸ்கரு. அதுவும் இது வந்து இதுலேயும் மட் ஆஸ்கருன்னு சொல்லுவாங்க, மட்டில் ரெட்டு ஃப்ளேமு. இது வந்து என்னென்னா இதனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது வந்து மினியேச்சர் ஆஸ்கர். பார்த்திங்கன்னா ஆஸ்கர் லென்த்தாக வரும், இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் வரும், ஷார்ட் பாடி ஆஸ்கர்னு சொல்லுவாங்க. அந்த வகையை சேர்ந்தது. இது கொய்கார்ப் வெரைட்டி சேர்ந்தது. இது மில்கி கொயின்னு சொல்லுவாங்க, இல்லை சில்வர் கார்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்ப்பை பொறுத்த வரைக்கும் இதுவும் வந்து பெருசாக வளரக்கூடியது. ஏறக்குறைய வந்து ஒரு 2 அடி 2.5 அடி சைஸ் வரைக்கும் இது வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது இப்போ நீங்கள் பார்க்குறது சில்வரு, எல்லோ, அதே மாதிரி ஆரஞ்சு கலரு வெரைட்டி சேர்ந்தது. அதுலேயே வந்து ஒயிட் அல்பினோ, அது நம்ம ஷார்க்குன்னு சொல்லக்கூடிய இந்த கேட்ஃபிஷ் வரையில் அல்பினோ, அதுவும் அதில் போட இருக்குது. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விடலாம் அந்த வகையை சேர்ந்தது. இது வந்து டைகர் பார்ப்புன்னு சொல்லக்கூடிய வெரைட்டி. இது வந்து கொஞ்சம் ஃபைட்டிங் வெரைட்டி, செமி ஃபைட்டிங்கோடு சேர்ந்தது. நம்ம கடிக்கக்கூடிய மீன் இந்த மீன் கூட, அந்த கடிக்கக்கூடிய அந்த ப்ளூ மார்ஃபு, அராட்டஸு, ரோசி பார்ப்பு, இந்த மாதிரி கொஞ்சம் ரஃப்பான வெரைட்டிகள் கூட இதை வளர்த்தலாம். இதே மாலி ஃபிஷஸ்ஸு, மாலி ஃபிஷஸில் கலர்ஸு ஒயிட்டு, எல்லோ, பிளாக்கு, இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நிறைய இருக்குது. மாலி ஃபிஷ்ஷும் வந்து குட்டி போடக்கூடிய இனத்தை சேர்ந்தது, நிறைய குட்டி போட்டு பெருகக்கூடியது. அதிகமான சிறுவர்கள் வந்து இதை விரும்பி வாங்குவாங்க. இதில் இருக்கிறது வந்து உங்களுக்கு ரெட் ஸ்வாடு அண்ட் பிளாட்டி இந்த வகையை சேர்ந்தது. ரெட் ஸ்வாடு அப்படிங்கும்பொழுது இந்த நீளமாக இருக்கக்கூடிய ரெட் ஸ்வாடு, அதுக்கு வந்து கத்தி மால் மாதிரி வால் வரும், வால் வந்து நீளமாக கத்தி மாதிரி வளரும், அதனால தான் ஸ்வாடுன்னு ஸ்வாடு ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் அடல்ட் ஸ்டேஜாக இருக்கனால அன்னியும் அந்த ஸ்வாடு வந்து லென்த் ஆகலை. அதே மாதிரி இந்த கருப்பு வால் இருக்கிறதெல்லாம் பிளாட்டி, பிளாட்டிங்கக்கூடிய வகையை சேர்ந்தது. இது ரெட் கலரில் நல்லா, இதுவும் வந்து ரொம்ப சிறுவர்கள் வணங்கி ரொம்ப விரும்பி வாங்குவாங்க. இதில் என்னென்னா இதுவும் குட்டி போடக்கூடிய இனத்தை சேர்ந்தது. இந்த டேங்கில் வந்து ஜீப்ரா இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பிளாக் ஜீப்ராங்கிறது தான் நார்மலான, அது ப்ளூ பிளாக் ஜீப்ரா அல்லது ப்ளூ ஜீப்ராங்குவாங்க. இந்த ஜீப்ரா ஃபிஷ்ஷு தான் இன்றைக்கி நிறைய கலர்ஸை வந்து இப்போ புதுசாக உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இதனுடைய அடிப்படையான ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஃபிஷ். கேட் ஃபிஷ்ஷோட சேர்ந்தது இந்த மீன் வந்து, இப்போ நீங்கள் பார்க்குறது லெப்பர்ட் கேட்டு, 2 கலரில் வரும். இந்த மீனும் வந்து கொஞ்சம் அவுட்டர் பிரீத்தர்ன்னு சொல்லுவோம், வெளியிலேருந்து ஏர் எடுத்து சுவாசிக்கக்கூடியது. தண்ணி வந்து கொஞ்சம் கலங்களாக கண்டம்டாக இருந்தால் கூட உயிர் வாழக்கூடிய மீன், பெருசாக ஏரியேஷன் இதுக்கு தேவையில்லை. இந்த மாதிரி வகையை சேர்ந்தது. பார்ப்பு வெரைட்டியை சேர்ந்தது ரோசி பார்ப்பு.
ரோசி பார்புங்கிறதும் வந்து கொஞ்சம் ரஃபான வெரைட்டிஸ் கடி கடிக்கக்கூடிய வெரைட்டி. இதை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, தங்க கலரில் இருக்கும். இது வந்து செமி ஃபைட்டிங்காக சேர்ந்தது, கடிக்கக்கூடிய வெரைட்டி. கோல்ட் ஃபிஷ் கூட படக்கூடாது. இதில் பார்த்திங்கன்னா சில்வர் ஷார்க்கு, அதே மாதிரி ரூக்கின் கோல்டு, இதெல்லாம் அதில் வச்சுருக்குறோம். இந்த சில்வர் ஷார்க்கும் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய மீன். இதுவும் வந்து உங்களுக்கு கோல்ட் ஃபிஷ் கூடையும் வைக்கலாம், செமி ஃபைட்டிங்காக இருக்கும் ஷார்க்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய மீன் கூடையும் வைக்கலாம். சில்வர் கலரில் அழகாக பார்டர் வந்து கருப்பில் இருக்கும், அந்த வகையை சேர்ந்தது. அதிலேயே பக்கத்தில் பார்க்குறது வந்து ஒரு பேல் ஸ்கேல் கோல்டு. பேல் ஸ்கேல்னால் முத்து செதில் மீன், கோல்டுலேயே அந்த செதில் வந்து முத்துக்கள் பதிஞ்ச மாதிரி இருக்கும். இதில் கலர்ஸ் வந்து கோல்டு கலரு, இந்த மாதிரி பிராஸ் கலரு, ஒயிட் கலர், இந்த மாதிரி கலர்ஸ் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும். இது ரெயின்போ ஷார்க்குன்னு சொல்லுவாங்க, இது அல்பினோ ரெயின்போ ஷார்க்கு. இது வந்து ஒரு ஸ்கேவஞ்சர் ஃபிஷ் மாதிரி கீழேயே இருக்கக்கூடியது. இந்த ஃபிஷ் வந்து இதில் வந்து பிளாக் கலர், அதாவது ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கக்கூடிய மீன்கள் இதில் இருக்குது. இதுவும் வந்து கோல்ட் ஃபிஷ் கூடையும் வச்சுக்கலாம், செமி ஃபைட்டிங் கூடையும் வச்சுக்கலாம். இது ஒராண்டா கோல்டுங்கிற வெரைட்டி. கோல்டுலேயே வந்து கொஞ்சம் அந்த தலையை பார்த்தீங்கன்னா லைன் ஹெட் மாதிரி இருக்கும், மஷ்ரூம் மாதிரி இருக்கும். இது ஒராண்டா கோல்டு. இது கோல்டில் அடுத்த ரகத்தை சேர்ந்தது. இது வந்து பிளாக் மூஸில் பெருசு, ஜெயிண்ட் வெரைட்டி, பெரிய சைஸு பிளாக் மூஸ். இதெல்லாம் ஃபைட்டர் ஃபிஷ்ஷு. ஃபைட்டர் ஃபிஷ்ல நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, ரொம்ப விரும்பி மக்களுக்கு சின்ன பையனுக்கு வாங்கக்கூடிய மீன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மூணு, ஆஃப் மூணு, அதே மாதிரி வந்து எலிஃபெண்டர்னு சொல்லுவாங்க, இல்லை பிக்கர்னு சொல்லுவாங்க அந்த வெரைட்டி. அதே மாதிரி கொய் ஃபைட்டரு, அதே மாதிரி ஃப்ளக் கார்டுங்கிற வெரைட்டி, அதே மாதிரி க்ரௌன் வெரைட்டி, கிங் க்ரௌன் வெரைட்டி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நிறைய கலர்ஸில் இருக்குது. ஃபைட்டருக்காக தனி கிளப்பே நடக்குது, அந்த அளவுக்கு இருக்கும். இதை வந்து சின்னவங்க இரண்டு ஆண் மீன்களை வந்து ஒன்றா விட்டு சண்டை போட்டு பந்தயம் கட்டி விளையாடுவாங்க, அந்த வகையை சேர்ந்தது மீன். இது ஆண் மீன்கள் தான் இப்படி கலராக இருக்கும், பெண் மீன்கள் கொஞ்சம் கலர் குறைவாக இருக்கும். ஆணும் பெண்ணும் ஒரே நேரத்தில் ஒன்றா விட முடியாது, கரெக்டாக அந்த ப்ரீடிங் சொல்லக்கூடிய இனப்பெருக்க நேரத்தில் மட்டும்தான் ஒன்று சேர்க்க முடியும். மற்ற நேரங்களில் இது தனித்தனியாக தான் வைக்கணும், ரெண்டும் ஒன்றா விட்டால் சண்டை போட்டு. இது வந்து ஃப்ளவரான் வெரைட்டி, ஃப்ளவரான் ஃப்ரைஸ், இதெல்லாம் சின்ன மீன்கள். இந்த ஃப்ளவரான்ங்கிறது வந்து ஹம்பு வரும், அதாவது முன்னாடி வந்து ஒரு உருண்டையாக மலர் போல் இருக்கும், மலர் கொம்பு மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீன் இப்போ மார்க்கெட்டில் ரொம்ப ஃபேமஸானது, சிங்கிளாக வச்சுக்கூடியது. பெருசாகும் போது நிறைய கலர்கள் மாறும் இந்த மீனுங்க. இதில் வந்து அல்பினோ இருக்குது, அதே மாதிரி எஸ்ஆர்டின்னு சொல்லக்கூடியது இருக்குது, காம்ஃபான்ங்கிற வெரைட்டி இருக்குது, இது மாதிரி நிறையா வெரைட்டி இருக்குது. இது வந்து ஃப்ளவரானு. இந்த ஃப்ளவரானில் வந்து இது இந்த ஃபம்பு பார்த்திங்கன்னா முன்னாடி மண்டை மாதிரி வர்றது, இந்த மலர் கொம்பு மீன் சொல்லுவாங்க. இந்த ஃப்ளவரான் வந்து இப்போது தனியாக நல்ல மார்க்கெட் இருக்கக்கூடிய மீன். இது வந்து அரவணா ஃபிஷ்ஷு. நீங்கள் பார்க்குறது வந்து சில்வர் அரவணா. இந்த அரவணா ஃபிஷ் வந்து ஏறக்குறைய ஒரு 1000 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு 1 lakh 2 lakh வரைக்கும் இதனுடைய மார்க்கெட் ப்ரைஸில் மாறுது. இந்த சில்வர் அரவணாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 1000 ருபீஸ்லேருந்து கிடைக்கும். இதில் வந்து சில்லி ரெட்டு, ரெட் அரவணா, கோல்டு அரவணா, இந்த மாதிரி கிரே க்ரீன் அரவணா, இந்த மாதிரி அதே மாதிரி ரெட் ஃபின் அரவணா அப்படின்னு சொல்லி நிறையா வெரைட்டி இருக்குது. இது வந்து ராயல் ஃபிஷ்ஷு. இது வந்து உணவு வந்து உயிரோட மீன் தான் கொடுக்கணும்.